பழனியில் உள்ள பழனியாண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரியில் முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று தொடங்க உள்ள நிலையில் தீவிர சோதனைக்கு பின்னரே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. ஜெர்ரி, வணக்கம். பழனியில் இன்று பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் இந்த விழாவானது துவங்கவிருக்கிறது. எவ்வளவு பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது? ஏன்னா உலக அரங்கிலிருந்தும் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன? அது தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம் கௌதமி. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் உள்ள பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில் இன்று கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. முருகனுடைய மாநாட்டானது இதுவரை பழனியில் நடைபெறவில்லை. முதல் முறையாக பழனியில் முருகருக்கென்று ஒரு சிறப்பு மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்திருக்கிறது. எனவே முருகர் பக்தர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் இங்கு மாநாட்டுத் திடலுக்கு வருகை தந்துள்ளனர். பழனியில் இருக்க முருக பக்தர்கள் மட்டுமில்லாமல் பழனியும் தாண்டி வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளி நாடுகளில் இருந்தும் பல்வேறு பக்தர்கள் இங்கு வர இருக்கின்றனர். சிறப்பு அழைப்பாளர்களாக ஏறத்தாழ 2000 பேர் இங்கு வர உள்ள நிலையில் முருக பக்தர்கள் என்று பார்த்தோமேனால் 100,000 மேலான பக்தர்கள் இங்கு வர உள்ளதாக தகவல் கூறப்படுகிறது. அதே போல பக்தர்களுக்கு இலவச அனுமதி அளித்திருந்தாலும் கூட பக்தர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே இங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அதிகாரிகள், அறநிலைத்துறை அதிகாரிகள், மீடியா மற்றும் காவல்துறையினருக்கு ஐடி கார்டு கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பக்தர்களுக்கு இது போன்ற அடையாள அட்டை எதுவும் வழங்கவில்லை. எனினும் தீவிர பரிசோதனைக்கு பிறகு அவர் மாநாட்டு திடலுக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இங்கு வரவேற்பு மையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வருகிற பக்தர்கள் அவர்களை ஆலோசனை வழங்குவதற்காகவும் இங்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் வழங்க இருக்கிறது என்பது குறித்து விளக்குவதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஏறத்தாழ 300 மேற்பட்ட இங்கு பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காண்பதற்காக அவர்களுக்கு என்று தனியாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வரவேற்பு மையம் ஒன்று அமைக்கப்பட்டு இங்கு அவர்களுக்கு அடையாள அட்டையும் கொடுக்கப்படுகிறது. அதையும் தாண்டி இவர்களையும் தாண்டி பக்தர்கள் அவர்களுக்கு எங்கெங்கு செல்ல வேண்டும், பதிவு செய்யும் இடம் எங்கு இருக்கிறது, எல்இடி திரையரங்கம் எங்கு இருக்கிறது என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காக இது போன்ற பதாகைகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டு அரங்கத்திற்கு எப்படி செல்ல வேண்டும், கண்காட்சி அரங்கத்திற்கு எப்படி செல்ல வேண்டும், எல்இடி திரையரங்கத்துக்கு எந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதற்கு ஆங்காங்கே இது போன்ற பதாகைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் பிரதான அரங்கமான அருணகிரிநாதர் அரங்கம் இப்பொழுது நம்ம ஒளிப்பதிவாளர் சரத்குமார் நம்மோடு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அரங்கத்தினுடைய நுழைவு வாயிலில் தீவிர பரிசோதனைக்கு பிறகு, அதாவது 2nd கட்ட பரிசோதனைக்கு பிறகு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இங்கு 2 நுழைவு வாயில்கள் இருக்கிறது. விஐபிகள் மற்றும் விவிஐபிகளுக்கு தனி பாதையும் பொதுமக்களுக்கு தனி பாதையும் என 2 நுழைவு பாதையும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த மாநாடு 9 மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய சூழல்ல முதல்வர் காணொலி காட்சி மூலமாக இந்த மாநாட்டை துவங்க இருக்கிறார். அதற்கு முன்பதாக அமைச்சர் ஐ பெரியசாமி மாநாட்டினுடைய கொடியை இங்கு ஏற்றி வைத்து அதன் பிறகே முதலமைச்சர் இங்கு மாநாட்டை துவங்க இருக்கிறார். 100 கொடி கம்பத்தில் இந்த கொடி கம்பத்தினுடைய லோகோ, அதாவது மாநாட்டினுடைய லட்சணை பொறித்த இந்த லோகோ கொடியானது இங்கு தயார் நிலையில் இருக்கிறது. இந்த கொடியில ராஜ அலங்காரத்திலே முருகர் இருப்பது போன்ற இந்த கொடியானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 8:30 மேலாக அமைச்சர் ஐ பெரியசாமி இந்த மாநாட்டு கொடியை ஏற்றி வைக்கிறார். அதன் பிறகு சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக முதல்வர் இந்த மாநாட்டை துவங்கி வைத்து வரவேற்பு உரையும் ஆற்ற இருக்கிறார். முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று தொடங்க உள்ள நிலையில் அதற்காக செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான உங்களுடைய களத்தகவல்களுக்கு நன்றி ஜெர்ரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.